ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது தீபாவளி தீபாவளி அன்னைக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்துடலாம் மகாலட்சுமி பூஜை இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த மகாலட்சுமி பூஜை அதாவது குபேர லட்சுமி பூஜைன்னு சொல்லுவா இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எப்படி நம்ம பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நேற்றைய தினத்திலே அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னேன் அதாவது ஒரு தாம்பால் எடுத்துக்கோங்க வாழை இலையை எடுத்துக்கோங்க நெல்லை முழுசாக பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டு பச்சரிசியை போட்டு அதற்கும் மேலே ஒரு வாழலையை போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கலசத்தை வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்கு மேலே வைக்கக்கூடிய தேங்காவை முழுசாக மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க கலசத்துக்குள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏலக்காவும் காசும் போட்டு வச்சுக்கோங்க அந்த மாவளையை வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கலசம் கிழக்க அல்லது வடக்க பார்த்துருக்கணும் நீங்கள் வடக்கு அல்லது கிழக்க பார்த்தும் உட்காந்துக்கணும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து காசு காசு இருக்குது ஒரு ரூபா காயின் இருக்குது இல்லைனா தாமரப்பூ வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து வைத்துக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி மகாலட்சுமி அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி மகாலட்சுமிக்கு அஷ்டகம் அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய நாமாக்கல் மகாலட்சுமியினுடைய பாடல்கள் மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் படித்து பூஜையை செய்து வைக்க வேண்டும் அந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி மாக்கோளம் எட்டு மேலே தான் அதுக்கு மேலே கலசம் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு தூப தீப ஆராதனைகள்லாம் பண்ணி அதில் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நெற்றியில் எல்லாரும் இட்டுக்கணும் அந்த காசை அழகாக ஒரு மஞ்ச துணியில் கட்டி நம்ம கேஷ் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா வீட்டில் வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி மகாலட்சுமி பூஜையில் என்ன சிறப்பாக இந்த வாட்டி ஒரு ஐந்து நைவேத்தியம் பண்ணுங்கள் பால் பாயசம் அதே மாதிரி அஞ்சு நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமி பூஜை பண்ணி பாருங்களேன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐந்து நைவேத்தியம் மகாலட்சுமி பூஜை உங்களுக்கு கோடான கோடி செல்வத்தை அள்ளித்தரதாக இருக்கும் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் விடுபடக்கூடிய அந்த கமலாத்மிகா மகாலட்சுமி பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள் வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமானதாக இருந்துருக்கும் இருக்கும் ஆக இந்த தீபாவளி அன்னைக்கு சந்தி வேலை அதாவது சாயந்தர நேரத்தில் இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதாக இருந்துகிட்ருக்கும் இருக்கும் இன்னும் இனிப்புகள்லாம் வைத்து நைவேத்தியம் பண்ணி அது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரொம்ப அழகாக அந்த தீபாவளியை கொண்டாடுங்க பெரியவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதத்தை பெறுங்க இறைவனுடைய பூர்ண அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரங்க உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரம்